அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஆனந்தி, பெரும்பாலும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதற்கட்டமா வங்கிகள்ல வீடு வாங்கி, அதாவது வீட்டுக்கடன் வாங்கி வீடு கட்டுறாங்க இல்லையா? ஆமாம் பிரியா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டுக்கடனை நிறைய பேர் நீண்ட காலத்துக்கு மாத தவணையா செலுத்திட்டு இருக்காங்க. ஆனா அது சரியானது தானா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுது. அதை பத்தி நம்ம விரிவா பாக்கலாம். கோட்டையை கட்டாவிட்டாலும் சொந்தமாக ஒரு வீட்டையாவது கட்ட வேண்டும் என்பது நம்மில் பெரும்பாலானவர்களின் கனவு. இந்த கனவை நிறைவேற்ற தற்போது பல வங்கிகளும் போட்டி போட்டுக்கொண்டு கடனை வழங்கி வருகின்றன. 30 ஆண்டுகள் வரை மாதத்தவணை செலுத்த வங்கிகள் வாய்ப்பு கொடுப்பது வீடு வாங்குவதில் பலருக்கும் ஆர்வத்தை ஏற்படுத்துகிறது. தற்போது சில நிதி நிறுவனங்கள் 40 ஆண்டுகள் வரை கடனை திருப்பி செலுத்த அவகாசம் வழங்குகின்றன. இதனால் மாதத்தவணை கணிசமாக குறையும் என்பது உண்மைதான். ஆனால் கடனை திருப்பி செலுத்த 40 ஆண்டுகளையும் முழுமையாக எடுத்துக்கொண்டால் வங்கிக்கு செலுத்தும் தொகை எவ்வளவு என்பதை தெரிந்து கொள்வது அவசியம். தற்போது 8.5 விழுக்காடிலிருந்து 10.25 விழுக்காடு வரை வங்கிகள் வீட்டுக்கடன் வழங்குகின்றன. உதாரணத்திற்கு, ஒரு நபர் வங்கி ஒன்றில் 9.5 விழுக்காடு வட்டியில் 50 லட்சம் ரூபாயை வீட்டுக்கடனாக பெறுகிறார் என வைத்துக் கொள்வோம். அவர் முழு காலத்திற்கும் மாதத்தவணை செலுத்துகிறார். கடனை திருப்பி செலுத்தும் காலம் 10 ஆண்டுகள் என்றால் 75,60,000 ரூபாயை செலுத்த வேண்டியிருக்கும். 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் என 40 ஆண்டுகள் வரை கால அவகாசம் எடுத்துக்கொண்டால் அந்த நபர் செலவுகளுடன் சேர்த்து சுமார் 2 கோடி ரூபாயை வங்கிக்கு செலுத்த வேண்டியிருக்கும். 40 ஆண்டுகளுக்கு பிறகு தான் வாங்கிய சொத்து மதிப்பு அதிகரித்திருக்கும் என்றாலும் கடனை திருப்பி செலுத்திய தொகை அளவிற்கு உயர்ந்திருக்குமா என்பதை கவனிக்க வேண்டும். எனவே வீட்டுக்கடன் பெறும் நபர் தங்களால் முடிந்த தொகையை கடனின் அசலில் செலுத்த வேண்டும் என்கின்றனர் துறை சார்ந்த நிபுணர்கள். அப்படி செய்யும் பட்சத்தில் விரைவாகவே கடனை அடைத்து வீட்டு பத்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. அன்னமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது.